Hi viewers, welcome to CAMS கல்வி சேனல். இப்போ CAMS கல்வி சேனல்ல என்ன பார்க்க போறோனா கிராஃப்ட். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வாங்களே ஒரு கப் காபி குடிக்கலாம். பாருங்க. காபி கப் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காபி கப் எப்படி செய்யறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இத இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் டைப் கொண்டு வர போறோம் நம்ம. பேலன்ஸ் இருக்கறத இப்படி கட் பண்ணிடலாம். இதுக்கு மெஷர்மென்ட்லாம் எதுவும் தேவைப்படாது. இங்க பாருங்க இப்படி ஈவனா இருக்கும். இத ஓபன் பண்ண உடனே இங்க பாருங்க ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. ஈஸி தான் இது. கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈவனா ஒரு ஃபோல்டிங் ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆஃப்ல ஒரு ஃபோல்டிங். நெக்ஸ்ட் இதுல ஒரு ஃபோல்டிங். सेम अद आपोसिट पड़नों पारें पड़िया इतना फोल्ड पड़ी के फोलिंग मट नम करेक्टा पड़ोना कप से रोम ईसी रोम विषयमे இத அப்படியே நீங்க பண்ணிட்டே வர வேண்டியதுதான். ஓபன் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கே தெரியும். பாருங்க இப்போ இந்த ஸ்கொயர் டைப் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனா வரும். இப்போ இத அப்படியே ஃபோல்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா ஈவனா ஒரே டைப்ல வந்துரும் பாருங்க. இந்த மாதிரி பண்ணனும். இந்தமாதிரி உங்களுக்கு இந்தமாதிரி லைன் லைனா இருக்கிற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணப் போறோம்? இது அப்படியே இப்படி ஆப்போசிட்ல இப்படி ஒரு ஃபோல்டிங். பண்ணியாச்சு. இப்போ இதுல ஆப்போசிட்ல இப்படி ஒரு ஆஃப் ஃபோல்டிங். இது அப்படியே டர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆஃப்ல ஒரு ஃபோல்டிங் பாருங்க. இப்படி பண்ணும்போது 4 லைன்ஸ் வந்தா போதும். 1 2 3 இங்க பாருங்க 1 2 3 4. இப்போ இத இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இத மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப கட் பண்றோம். இது இருக்கட்டும், இது தேவைப்படும். இப்போ இந்த ஃபோல்டிங் இருக்கு. இங்க பாருங்க இப்போ நமக்கு 3 வந்துருச்சு. இந்த 3 ல என்ன பண்றோனா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லைன்ஸ் அப்படியே தெரியும் நமக்கு. இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோனா இப்படி ஆஃப்ல கட் பண்ணனும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணப் போறோனா இப்படி ஒரு சர்க்கிள். உங்களுக்கு எதுக்காக இப்ப நான் ஃபோல்ட் பண்ணேன்னு தெரியதா? இப்படி சர்க்கிள் பண்ணும்போது நார்மல் பேப்பர் இருந்தா உங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த லைன்ஸ் இருக்கவே இங்க பாருங்க நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் போடுறோம். கம் எடுத்துக்கோங்க. இப்படி போட்டுட்டு கம் போட்டுட்டு இங்க பாருங்க இது அப்படியே ஒரு ஃபோல்ட். இங்க பாருங்க இப்போ இதெல்லாம் இப்படி நமக்கு ஓபன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணப் போறோனா இத அப்படி அப்படியே நம்ம கம் போட்டு இந்த ரோல்ல வந்து இப்படி க்ளோஸ் பண்ணப் போறோம். பாருங்க இப்படி மடக்கிடுங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு கம் போட்டு
நெக்ஸ்ட் ஃபோல்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் சுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி கம் போட்டு இது பேஸ் அடியில் நமக்கு கரெக்ட்டா கொஞ்சம் திக்கா வரணும் இது எல்லாத்தையும் அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ண போறோம் ஈஸியா செஞ்சிரலாம் ஒரு 5 மினிட்ஸ்ல இப்போ பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க உள்ள இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கப் வந்துருச்சு பாருங்க இவ்வளவு அழகா ஈஸியா நல்லா இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க உள்ள இப்போ இந்த பீசஸ் எடுத்தோம்ல லாஸ்டா இத கட் பண்ணினோம்ல இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு ஆஃப் போடுறோம் இது கப்போட புடிக்காக பாருங்க இப்படி மடிச்சிடுறோம் இப்படி சும்மா லைட்டா ஒரு சின்ன ஃபோல்டிங் இப்படி ஒரு ஃபோல்டிங் எந்த பக்கம் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் கம் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இப்படி ஒரு கம் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு 2 மினிட்ஸ் தட்ஸ் ஆல் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க இந்த புடிக்கு ஆப்போசிட்ல நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் ஸ்மைலிங் ஃபேஸ் இந்த மாதிரி டிசைன்காக பாருங்க இவ்வளோ அழகா செஞ்சிட்டோம் நம்ம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு ஒரு 3 கப்பு ரோஸ் கலர் க்ரீனு அண்ட் எல்லோ பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க விவர்ஸ் வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல் தேங்க்யூ விவர்ஸ்